அனைவருக்கும் வணக்கம். எல்லையில சீனா பேச்சுவார்த்தையின் போது ஒப்புக்கொண்டபடி பின்வாங்க மறுத்ததால இந்தியா கடுப்பாகி நேற்றைய தினம் அதிரடியாக இந்தியா சீனாவை மிகப்பெரிய அளவில் திருப்பி அடிச்சிருக்கிறாங்க. சீனாவுக்கு இந்தியா கொடுத்த இந்த மிகப்பெரிய வர்த்தக ரீதியிலான பதிலடி அது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அதோட சேர்த்து இன்னொரு விஷயத்தையும் பார்ப்போம் நண்பர்களே. இந்த கொரோனா பிரச்சனையால உலக வர்த்தகத்தில் ஒரு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்குது. இந்த உலக வர்த்தக பாதிப்பை இந்தியா தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள வேணும். இது இந்தியாவின் பொருளாதார முன்னேற்றத்துக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமைய போகுது அப்படின்னு இந்தியாவின் முன்னாள் ரிசர்வ் வங்கியின் கவர்னராக இருந்த திரு ரகுராம் ராஜன் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. இந்த விஷயங்களை பற்றி தான் இன்னைக்கு பேச போறோம். வாங்க. இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் எல்லையில பிரச்சனை ஏற்பட்டு இன்றோடு 3 மாதங்களுக்கு பக்கமாக ஆகுது. இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கு பல கட்டங்களாக பல மட்டத்திலையும் இந்தியா சீனாவோடு பேச்சுவார்த்தை நடத்துச்சு. அது இராணுவ அதிகாரிகள் மட்டத்தில், அடுத்ததாக இராணுவ உயரதிகாரிகள் மட்டத்தில், அதற்கு பிறகு பார்த்தோம்னா இராஜாங்க அதிகாரிகள் மட்டத்தில் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாங்க. இவை மட்டும் இல்லாமல் 2 நாட்டு அரசியல் தலைவர்களும் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாங்க. அதில் முக்கியமாக இராணுவ உயரதிகாரிகள் மட்டத்தில் 4 கட்ட பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்குது. அந்த பேச்சுவார்த்தைகளின் போது எந்தெந்த இடத்துலேருந்து எவ்வளவு தூரம் பின்வாங்குவது அப்படின்னு ஒவ்வொரு கட்டத்திலையும் முடிவு செய்யப்பட்டது. அதன்படி சீனா கல்வான் பள்ளத்தாக்கு போன்ற பகுதிகளிலிருந்து கொஞ்சம் பின்வாங்கி இருக்கிறத நாம் பேசியிருக்கிறோம். ஆனால் மேலும் பல இடங்களில், குறிப்பாக பாங்காங்சோ ஏரி பகுதியில் சீனா முழுமையாக பின்வாங்க மறுத்திருக்குது அப்படிங்கிற செய்தியை நேற்று படித்தோம். அது மட்டும் இல்லாமல் சீனா எல்லையில் 40,000 துருப்புக்களை கொண்டு வந்து குவிச்சிருக்குது. இதனால ஒரு போர் பதற்றம் இப்பொழுது உருவாகி இருக்குது அப்படிங்கிறதையும் நாம பேசணும். பேச்சுவார்த்தையில ஒப்புக்கொண்டபடி சீனா பின்வாங்காததால இந்தியா பயங்கர கடுப்பாயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு எதிர்வினை ஆற்றும் விதமாக இந்தியா சீனாவுக்கு நேற்று ஒரு மிகப்பெரிய எதிர் தாக்குதலை நடத்தி இருக்கிறாங்க. ஆனா இது இராணுவ ரீதியிலான தாக்குதல் இல்லை நண்பர்களே, இது வர்த்தக ரீதியிலான தாக்குதல். இந்திய சீன பிரச்சனை உருவான பிறகு இந்தியா சீனாவுக்கு வர்த்தக ரீதியில பலவிதமான இடையூறுகளை ஏற்படுத்தி வர்றாங்க, பல நஷ்டங்களை ஏற்படுத்தி இருக்கிறாங்க சீனாவுக்கு. அதுல குறிப்பாக 59 சீன செயலிகளை இந்தியா தடை செய்ததை நாம சொல்ல முடியும். இது மட்டும் இல்லாம இந்தியாவின் அரசு துறையில பல துறைகள்லையும் கான்ட்ராக்ட்ல கலந்துக்கிறதுக்கும் தளவாடங்களை எக்யூப்மெண்ட்டை சப்ளை பண்றதுக்கும் சீனாவுக்கு இந்தியா தடை விதித்தது. அதே போல ரோடு கான்ட்ராக்டுகள்ல சீன நிறுவனங்களை தடை விதித்தாங்க. இது மத்திய அரசு ஒரு பக்கம் செய்து கொண்டு இருக்க, இன்னொரு பக்கம் மாநில அரசுகளும் தங்களால முடிந்த அளவுக்கு தங்களுடைய துறைகள்ல சீன நிறுவனங்களை அனுமதிக்காமல் சீன நிறுவனங்களுக்கு தடை விதிச்சுக்கிட்டே வர்றாங்க. இதனால சீனாவுக்கு 1,000,000,000,000 ரூபாய்கள் நஷ்டமாகி இருப்பதாக சொல்லப்படுது. இதெல்லாம் பத்தாதுன்னு நேற்றைய தினம் இந்தியா ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாங்கெட் ஆர்டரை கொடுத்துருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. தேசிய பாதுகாப்பு அடிப்படையில் எல்லைகளை பகிர்ந்து கொள்ளும் நாடுகளின் வர்த்தகர்களுக்கு இந்தியா புதிய கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்குது. மத்திய அரசு இதற்காக புதிய வர்த்தக விதிகளை கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்தியாவின் இந்த நடவடிக்கை சீன நிறுவனங்களை கடுமையாக பாதிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மத்திய அரசு வெளியிட்ட புதிய அறிவிப்பில் இந்தியாவுடன் நில எல்லையை பகிர்ந்து கொள்ளும் ஒரு நாட்டை சேர்ந்த வணிகர்கள் அவர்கள் தகுதி வாய்ந்த அதிகார சபையில், அதாவது மத்திய அரசு அமைத்திருக்கிற அதிகார சபையில பதிவு செய்து மத்திய அரசின் ஒப்புதல் பெற்றால் மட்டுமே எந்த ஒரு கொள்முதல் செய்வதற்கும் ஏலம் எடுக்கவும் தகுதியுடையவர்களாக கருதப்படுவார்கள் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. அதாவது இந்தியாவில் எந்த ஒரு வர்த்தக ஒப்பந்தத்தில் இறங்கணும்னாலும் சரி, எந்த ஒரு ஏலத்தில் கலந்துக்கணும்னாலும் சரி, இனிமேல் இந்தியாவுடன் எல்லையை பகிர்ந்து கொள்கிற எந்த நாடாக இருந்தாலும் சரி, குறிப்பாக இதை சீனா அப்படின்னு தான் நம்ம படிக்கணும், சீனாவுடைய வர்த்தகர்கள் மத்திய அரசு அமைத்திருக்கிற அதிகார சபையில் அவங்க அப்ரூவல் வாங்கணும் அப்படின்னு தான் சொல்லுது. இப்போ இந்த அதிகார சபை அப்படின்னா என்ன அப்படிங்கிற கேள்வி எழுது. அதற்கு மத்திய அரசு தெளிவான ஒரு விளக்கத்தை சொல்லியிருக்கிறாங்க. சீன வணிகர்கள் பதிவு செய்வதற்கான தகுதி வாய்ந்த அதிகார சபையாக
கைத்தொழில் மற்றும் உள்நாட்டு வர்த்தக அமைச்சகம் அமைத்துள்ள பதிவு குழுவாக இருக்கும். இதில் பதிவு செய்ய முறையே வெளியுறவு மற்றும் உள்துறை அமைச்சகங்களின் அரசியல் மற்றும் பாதுகாப்பு அனுமதி கட்டாயமாக இருக்க வேணும் அப்படின்னு அந்த அறிக்கையில் சொல்கிறாங்க. இந்த விளக்கத்தை கேட்டவுடனே உங்களுக்கு தலை சுத்துதா நண்பர்களே? உண்மை அப்படித்தான். அப்படி ஒரு சுத்தல்ல தான் இந்தியா சீன வணிகர்களை விட்டுருக்குறாங்க. இந்தியாவில் ஒரு வர்த்தகம் செய்யணும்னா ஒரு சீன வர்த்தக நிபுணர் அல்லது வணிகர் எங்கே பதிவு பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு அதிகார சபையில் பதிவு பண்ணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த அதிகார சபை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அது கைத்தொழில் மற்றும் உள்நாட்டு வர்த்தக அமைச்சகம் அமைத்திருக்கிற ஒரு அதிகார சபையில் இவங்க போய் பதிவு செய்து அப்ரூவல் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அந்த அமைச்சகம் அமைத்திருக்கிற அந்த அதிகார சபையில் பதிவு செய்யறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னு வேறொரு பக்கம் போய் இவங்க அப்ரூவல் வாங்கிட்டு வரணும். அதற்கு அவங்க வெளியுறவு மற்றும் உள்துறை அமைச்சகங்களுக்கு போய் அங்க அரசியல் மற்றும் பாதுகாப்பு அனுமதியை பெற வேணும். இதையெல்லாம் செஞ்சு தாங்க இந்தியாவில் வர்த்தகம் செய்வதற்கு தகுதியானவர்கள் அப்படின்னு முதல்ல சர்டிஃபிகேட் வாங்கின நண்பர்களே. அதாவது சுருக்கமாக சொல்லணும்னா நீங்க சீனாலிருந்து இந்தியா வந்து வர்த்தகம் செய்யணும்னா தில்லியை சுற்றி ஓடணும். என்ன பண்ணினாலும் சீன வர்த்தகர்களுக்கு இங்க அனுமதி கிடைக்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை இந்திய அரசாங்கம் தெளிவாக ஏற்படுத்தி இருக்குது அப்படின்னு சொல்லணும். இது சீன வர்த்தகத்துக்கு ஒரு மிகப்பெரிய அடியாக வந்திருக்குது அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இனிமே இந்தியாவில் அவங்க எந்த கான்ட்ராக்ட் எடுக்கிறதுனாலும் இந்த அப்ரூவல் இருந்தால் தான் எடுக்க முடியும். எந்த ஒரு வர்த்தக டீலை மேற்கொள்றதுனாலும் இந்த அப்ரூவல் இருந்தால் தான் செய்ய முடியும். இந்த அப்ரூவல் வாங்கிறது இனி ஒரு குதிரைக்கொம்பாக தான் அமையப்போகுது அப்படிங்கிறத நம்ம சொல்ல வேண்டியதில்லை நண்பர்களே. சீனா இந்தியாவோடு மேற்கொள்கிற வர்த்தகத்துக்கு இது சாவு மணி அடிச்சிருக்குது அப்படின்னே சொல்லணும். இந்தியா சீனாவுக்கு இதை விட ஒரு மிகப்பெரிய அடியை கொடுக்க முடியுமா அப்படின்னு அரசியல் வல்லுநர்கள் பலரும் கேட்குறாங்க. உண்மைதானே நண்பர்களே? சீனாவுடைய முதுகெலும்பே அதனுடைய வர்த்தகம் தான். இந்தியாவும் சீனாவோடு மிகப்பெரிய அளவில் வர்த்தக தொடர்பு வச்சிருக்குது. அதை விடுத்து இந்தியாவால் இருக்க முடியாது. அதனால சீனா என்ன செஞ்சாலும் இந்தியா சகிச்சுக்கும் அப்படின்னு சீனா போட்ட கணக்கு தப்பு கணக்கு ஆயிடுச்சு அப்படிங்கிறத இந்தியா மீண்டும் மீண்டும் நிரூபிச்சுக்கிட்டே வருது. சீனாவுக்கு இது வெறும் 70-80 பில்லியன் டாலர் நஷ்டங்கிறத விட இதனால் உலகளாவிய அளவில் சீனாவுக்கு ஒரு மிகப்பெரிய தார்மீக இழப்பு ஏற்பட போகுது அப்படிங்கிறது தான் உண்மை. சீனாவிலிருந்து மேற்கொள்ளவிருக்கிற எந்த ஒரு கொள்முதல் பொருட்கள் அல்லது சேவைகள் எதுவாக இருந்தாலும் அது ஆலோசனை சேவைகள் மற்றும் ஆலோசனை அல்லாத சேவைகள் உள்ளிட்ட எதுவாக இருந்தாலும் சரி அல்லது எந்த விதமான படைப்புகளாக இருந்தாலும் சரி ஆயத்த தயாரிப்பு திட்டங்கள் உள்ளிட்ட அனைத்து படைப்புகளுக்கும் இந்த உத்தரவு பொருந்தும் அப்படின்னு மத்திய அரசு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது பொருட்களை கொண்டு வர்த்தகம் செய்தாலும் சரி சேவையாக நீங்கள் வர்த்தகம் செய்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் இனிமேல் மத்திய அரசிடம் இந்த அனுமதியை வாங்காமல் சீன நிறுவனங்கள் இந்தியாவில் செயல்பட முடியாது அப்படிங்கிறத மத்திய அரசு தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அதே சமயம் இதில் சில விளக்குகளும் கொடுத்திருக்கிறாங்க மத்திய அரசு. உதாரணத்துக்கு கொரோனாவை கட்டுப்படுத்த மருத்துவ பொருட்களை வாங்குவது உள்ளிட்ட சில விதி விலக்குகளை டிசம்பர் 31 வரைக்கும் கொடுத்திருக்கிறாங்க. அதாவது மருந்து உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களுக்கு மட்டும் மத்திய அரசு விலக்கு அளிச்சிருக்கிறாங்க. அதுவும் டிசம்பர் 31 வரைக்கும் தான். இதை தவிர்த்து வேற எதுவாக இருந்தாலும் இனிமேல் சீனாவோடு யாரும் வர்த்தகம் மேற்கொள்ளவே முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. இதற்கிடையே அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் ஒரு மிகப்பெரிய வர்த்தக போர் நடந்து வருது நண்பர்களே. இந்தியா எப்படி சீனாவை தாக்குதோ அதே போலவே அமெரிக்காவும் வர்த்தக ரீதியில் சீனாவை பல முனைகளில் இருந்தும் தாக்கி வருது. இதனால் உலக வர்த்தகத்தில் ஒரு மிகப்பெரிய மாறுதல் ஏற்பட போகுது. அதோடு சேர்த்து இப்பொழுது கொரோனா பிரச்சனையினால் உலக வர்த்தகம் பெரிய அளவில் பாதிக்கப்பட போகுது, பாதிக்கப்பட ஆரம்பிச்சிருக்குது. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு இந்தியா தனது பொருளாதாரத்தை மேம்படுத்திக்
கொள்ள வேணும் அப்படின்னு இந்தியாவின் ஆர்பிஐயின் முன்னாள் கவர்னராக இருந்த திரு ரகுராம் ராஜன் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையே நடக்கும் மோதல் அதிகரிக்கும் போது உலக வர்த்தகத்தில் நிலையற்ற சூழல் நிலவும். இதை இந்தியா, பிரேசில் போன்ற வளரும் சந்தையை கொண்டுள்ள நாடுகள் கொரோனா பாதிப்புக்கு பின் மீண்டல பயன்படுத்திக் கொள்ள வேணும் அப்படின்னு ரிசர்வ் வங்கியின் முன்னாள் ஆளுநர் ரகுராம் ராஜன் தெரிவிச்சிருக்கிறாரு. அமெரிக்காலையும் ஐரோப்பாலையும் ஏராளமான நிறுவனங்கள் திவாலாக போகுது. அதற்கான சாத்திய கூறுகள் இப்பொழுதே தெரிகின்றன. ஆதலால் நாம பொருளாதாரத்தை சரி செய்து வளங்களை மறு ஒதுக்கீடு செய்து முதலீட்டை மறு கட்டமைக்க வேணும். அமெரிக்க அதிபர் தேர்தல் நெருங்கிடுச்சு. இந்த நேரத்தில் அமெரிக்கா சீனா இடையிலான மோதல் ரொம்பவுமே தீவிரமடைஞ்சிருக்குது. இரு வல்லரசு நாடுகளுடைய மோதலால் சர்வதேச வர்த்தகத்தில் நிலையற்ற சூழல் உண்டாகி அது மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்கக்கூடும். இந்த காலச்சூழல் என்பது பொருளாதாரத்தை முன்னோக்கி நகர்த்தி செல்ல இந்தியா, பிரேசில், மெக்சிகோ போன்ற வளரும் பொருளாதாரத்தை கொண்ட நாடுகளுக்கு முக்கியமான காலகட்டமாக அமையும். கொரோனா வைரஸால பொருளாதாரம் பாதிப்படைந்திருக்கிற இந்த நிலையில உலக வர்த்தக தேவையை கருத்தில் கொண்டு நம்முடைய உற்பத்தியை பெருக்கி நாம் மீண்டும் எழுவதற்கு இந்த சூழலை நன்றாக பயன்படுத்திக் கொள்ள வேணும் அப்படின்னு அவர் சொன்னாரு. சீனாவுக்கு இந்தியா இராணுவ ரீதியிலையும் இராஜாங்க ரீதியில மட்டும் நெருக்கடி கொடுக்கவில்லை நண்பர்களே, பொருளாதார ரீதியில பல நெருக்கடிகளை கொடுத்து வருது. அதுல ரொம்பவுமே பேசப்படுறது இந்த 59 செயலிகளை இந்தியா முடக்கியது தான். ஆனால் அதை தவிர்த்து நேரடியாக பொருளாதார ரீதியில சீனாவை பல விதமாக இந்தியா தாக்கி வருது. அதன் உச்சகட்டமாக தான் நேற்று சீனாவுக்கு எதிராக இந்தியா போட்டிருக்கிற ஒரு உத்தரவு. இது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிற. இன்னொரு பக்கம் அமெரிக்காவும் பல மேற்கத்திய நாடுகளும் சீனாவை வர்த்தக ரீதியில தனிமைப்படுத்தணும், சீனாவுடைய சப்ளை செயினை மாற்றி அதை இந்தியா ஏற்றுக்கொள்ள வேணும் அப்படிங்கிற கோரிக்கைகள் எழ ஆரம்பிச்சிருக்கு. அதை நோக்கித்தான் உலகமும் பயணித்து வருது. அதனால அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி திரு ரகுராம் ராஜன் அவர்கள் சொன்னது போல இந்தியா தன்னுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு இந்த வாய்ப்பை கையில் எடுக்க வேணும் அப்படிங்கறதான் நம்முடைய கருத்தாகவும் இருக்குது நண்பர்களே. இந்தியா சீனாவுக்கு பொருளாதார ரீதியில தாக்குதல் நடத்துவதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேறொரு வீடியோடு சந்திக்கிறேன் காய்ஸ். பை பை.